ஹாய், நான் மேகந்தேவிபாலன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு குயிக்கா ஒரு இன்ஸ்டன்டான ஒரு தோசை செய்யணும் அப்படின்னா இந்த கம்பு மாவு தோசையை நீங்க ட்ரை பண்ணுங்க. இது ரொம்ப சீக்கிரத்தில் செஞ்ச முடிச்சுன்னா ஒரு சிம்பிளான டேஸ்டியான ஹெல்த்தியான டிஃபன் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கம்பு மாவு தோசையை நீங்க ட்ரை பண்ணலாம். போன வீடியோவில் என்னோட டிங்ஸ் அண்ட் ஃபோட்டோ காமிச்சு இதை கண்டுபிடிங்க, டிஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருங்க. அதில் நான் எதிர்பார்க்கவே இல்லை, நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. நானே என் சின்ன வயசு ஃபோட்டோஸை வந்து பார்த்தேன்னா எனக்கு கண்டுபிடிக்க தெரியாது. இந்த ஃபோட்டோ பேசுறதுக்கு எனக்கு கண்டுபிடிக்க தெரியாது. எங்கள் அம்மா கிட்ட காமிச்சு இந்த ரெண்டு பாப்பாலே இந்த பாப்பா மாதிரி தான் அப்படின்னு தான் கேட்பேன் நான் வந்து. ஆனால் நிறைய பேர் நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லியிருந்தீங்க, கரெக்டாக கெஸ் பண்ணி எல்லாருக்கும் மை ஹார்ட்லி விஷ். இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம ஃபேமிலி ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபேமிலி மட்டும் இல்லை, இம்பார்ட்டன்ஸ் ஃபேமிலி கூட. இன்னைக்கு நம்ம இன்ஸ்டன்ட் கம்பு தோசை சேர்க்கிறோம். ஸோ போனஸாக கூடவே ரெண்டு சட்னி, ஒன்று கோகனட் சட்னி, ஒன்று கார சட்னி, இது ரெண்டுமே அட்டகாசமான காம்பினேஷன் கம்பு தோசைக்கு. ஸோ வித் ரொட்டிலே லெட்ஸ் கெட் இட் டு மீ. இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம கார சட்னி இப்போ ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து 20 போல் பூண்டு எடுத்துக்கலாம், 10 சிவப்பு மிளகாய், 10 சின்ன வெங்காயம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சு இதில் 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போது இதில் வெங்காயத்தை சேர்த்துடலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க பூண்டையும் சேர்த்துடலாம். லைட்டாக வதக்கிடலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க மிளகாவையும் அதில் போட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். இதெல்லாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ இது ஆறுனதும் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நல்லா மைய அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை தாளிக்கிறதுக்கு நம்ம வதக்கணும்ல அந்த எண்ணெயை வேஸ்ட் பண்ண வேணாம். அந்த எண்ணெயிலேயே அடுப்பு ஆன் பண்ணி சூடானதும் கொஞ்சமாக கடுகு போட்டுட்டு அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுடலாம். இப்போ இது தாளித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சட்னியை ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்ம கார சட்னி ரெடி. நெக்ஸ்ட்டு தேங்காய் சட்னி. இது செய்கிறதுக்கு 1 மூடி தேங்காய், 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 5 போல பூண்டு, 2 பச்சை மிளகாய். இப்போ இதை வறுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது, இதை நம்ம வந்து அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். முக்கால் டீஸ்பூன் உப்பு போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு போட்டுட்டு அப்புறம் கொஞ்சமாக உளுந்து போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுடலாம். இப்போ இதெல்லாம் பொரிஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் சட்னியை வந்து நம்ம வதக்கலை, நம்ம தாளித்தது சூடாக இருக்கும் போது இந்த தேங்காய் சட்னியை அதில் ஊற்றி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாலே போதும், நமக்கு ரா ஸ்மெல் எதுவும் அடிக்காது. இப்போ தேங்காய் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கம்பு தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு கம்பு மாவை ஆட் பண்ணிடலாம். கம்பு மாவு எல்லா கடையிலையும் இப்போ கிடைக்குது. முக்கால் கப் அளவுக்கு அரிசி மாவு அதில் ஆட் பண்ணிடலாம். இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிடலாம்.
இப்போ இத லைட்டா கலந்தறலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இன்னும் ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்ம கம்பு தோசை மாவு ரெடி. இப்போ தோசை ஊற்றுறதுக்கு அடுப்பில் கல் வச்சுட்டு நான் எண்ணெய் ஃபுல்லாக தடவிட்டேன். இப்போ மாவு போட்டு தோசை வந்து ஊற்றிடலாம். ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இட்லி பானை மூடி வச்சு நான் மூடி வச்சிடுறேன். ஏன்னா அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா வேகும், ரா ஸ்மெல்லும் அடிக்காது. 1 or 2 நிமிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா அது வெந்திருக்கும். இப்போ பரட்டி போட்டுடலாம். நம்ம தோசை இப்போ ரெடி ஆயிடுச்சு. தோ யம்மியான தோசை வித் 2 சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஹெல்த்தியான கம்பு தோசையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ரெசிபியை யாரெல்லாம் ட்ரை பண்ண போகிறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பை பை.